ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்பத்துள் இன்பம் பயக்கும் ஹிகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் ஹிகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைஞ்சிச்சு அப்படின்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க துன்பத்தில் மனக்கசப்பு அப்படின்ற அந்த மோசமான துன்பம் மறைஞ்சிச்சு அப்படின்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க இகல் அப்படின்ற அதிகாரத்திலருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் தமிழ் நியூ புக்கில் இயல் ஃபைவ்ல கவிதை டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரியாசன் இந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரு நூல் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் இது வந்து அறநெறி கருத்துக்களை வந்து வலியுறுத்துது நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மனித வாழ்க்கையை வந்து செழுமையாக வச்சுக்கிறது எது அப்படின்னா அறப்பண்புகள் தான் மற்ற எல்லாமே வந்து வந்து ஒரு நாள் இருக்கோ இன்னொரு நாள் இல்லாம போகும் காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன நிறைய இலக்கியங்கள் வந்து வந்து ஒவ்வொரு தான் புதுசு வருகின்ற சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்கள்ல தொடர்பே வந்து இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாம சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு இந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து நமக்கு வெளிப்படுத்துது இப்போ வந்து நம்ம பாட் லைன் வந்து பார்க்கலாம் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவாது காய்க்கும் மரமுளை நன்று அறிவார் அப்படின்றாங்க அதாவது பூக்காமலே காய்க்கிற மரங்கள் வந்து சில மரங்கள் இருக்குது அதை போலவே மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து அதாவது அதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவங்க வயதில் இளையவரா இருந்தாலும் மூத்தவரோட ஒப்பிட்டு ரெண்டு பேரும் சமந்தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தி அமைத்து விதை முளை விதைக்காமலே அதாவது விதையாமை நாறுவ வித்து உல அந்த பாட் அந்த லைனோட அர்த்தம் தான் அதாவது பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே வந்து தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்குது அதே போலவே பேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்துக்கிற தன்மையும் வந்து பேதையருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் இந்த பாட் லைனோட அர்த்தம் இதுல பாருங்க மூவாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாது அப்படின்னா வந்து முதுமை அடையாமல் அதுதான் வந்து அதோட பொருள் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் தாவா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா கெடாதிருத்தல் அதுதான் வந்து தாவா நார்வ அப்படின்னா வந்து முளைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விதையாமை நார்வ அப்படின்னா நார்வனா இதோட சொல் பொருள் வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பு பார்க்கலாம் நம்ம அறிவார் வல்லார் அர்றார் பாமார்ல முடிஞ்சிச்சுன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்ட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நிறைய வாட்டி பார்த்திருப்போம் அடுத்தது விதையாமை உரையாமை இந்த மை விகுதி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இதில் அல்தல்ல முடிஞ்சாலும் தொழில் பெயர் இதை மை விகுதியில் கடைசில மை வந்துச்சுனாலும் தொழில் பெயர்னு தெரியும் ஆனா பாருங்க விதையாமை அப்போ எதிர்மறை தொழில் பெயர் விதையாமை விதைக்காமல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ விதையாமை உரையாமை அப்போ எதிர்மறை தொழில் பெயர்கள் தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தாவா வா இவு ப்ளஸ் ஆ ஆளை முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம் அப்போ தாவா ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கடைசி எழுத்து கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம் உரையாமை இந்த உரையாமை எப்படி கட்டளையா பிரிப்பீங்க உரை அதுதான் வந்து நமக்கு பகுதி அடுத்தது காய்க்கும் அது எப்படி கட்டளையா பிரிக்கிறது காய் இதுதான் வந்து நமக்கு பகுதி காய் தான் வந்து பகுதி இப்போ நூல்வெளி வந்து நம்ம பார்க்கலாம் நூல்வெளி வந்து ரொம்ப முக்கியம் சிறுபஞ்சம் மூலத்துல இருந்து கொஸ்டின் வந்து வரும் அதனால் நூல்வெளி தெளிவாக படிச்சுக்கோங்க தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் பெரும்பாலான நூல்கள் வந்து நீதி நூல்களாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் அவை பதினெண் கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டன இந்த நீதி நூல்களை தான் வந்து பதினெண் கீழ்கணக்குன்னு தொகுத்தாங்க அவற்றில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்றது தான் இதோட பொருள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சு வேர்களும் சேர்ந்த அந்த மருந்து பொருளுக்கு பேர் தான் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வேர்களாலான மருந்து வந்து உடலோட நோயை எப்படி போக்குதோ அது இந்த சிறுபஞ்சம் மூலம் பாடல்களில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் வந்து மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துறதா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாடல் மூலமா வந்து நன்மை தருவனையது தீமை தருவனையது நகைப்புக்கு உரியணையது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில உண்மைகளை வந்து எடுத்துக்காட்டுறதா இந்த சிறுபஞ்சம் மூலம் பாடல்கள் அமைஞ்சிருக்குன்றாங்க சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த காரியாசனோட ஆசிரியர் யார் அப்படின்னா மக்காயனார் மதுரை தமிழாசிரியர் மக்காயனார் அவரோட மாணவர் தான் இந்த காரியாசன் இவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆசான் என்றது அவருடைய தொழிலோட அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப காரியாசன் காரின்றது இயற்பெயர் ஆசான்ன்றது அவரோட தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர்ன்னு சொல்றாங்க மா காரியாசன் என்னும் பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது அப்படின்றாங்க மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுபஞ்சம் மூல ஆசிரியரை வந்து எது சிறப்பிக்குது அப்படின்னா பாயிர செய்யுள் வந்து சிறப்பிக்குது அப்ப அந்த நீதி நூல்களில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் இது பதினெண் கீழ்கணக்கு நுள்ள ஒன்றாவும் வந்து இருக்குது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா ஐந்து சிறிய வேர் என்றது அதோட பொருள் என்னென்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து பொருளால் செய்கிற மருந்து எப்படி நோயை போக்குதோ அதுபோல் இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கிற அந்த பாடலில் இருக்கிற அந்த ஐந்து கருத்துக்கள் மக்களோட அறியாமையை போக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காரியாசன் சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசன் அவருடைய இயற்பெயர் காரி ஆசான் என்றது தொழிலோட அடிப்படையில் அமைஞ்ச பெயர் மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரசையில் சிறப்பிக்குது அடுத்து பாருங்க சாதனைக்கு வயது தடை என்று இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க இது ரொம்ப முக்கியம் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்னா வள்ளலார் வள்ளலார் வந்து ஒன்பது வயசுலேயே நம்ம சொற்பொழிவு வந்து நிகழ்த்தியிருப்பாங்க அதை தான் இதை சொல்லியிருக்காங்க பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அதுக்கப்புறம் பதினோரு வயசில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் எல்டாயபுர அரசவையில் வந்து கவிதை எழுதி அவர் வந்து முதல் பரிசு வாங்கியிருப்பார் அதனால தான் இவருக்கு வந்து பாரதி அப்படின்ற பட்டத்தையே வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அவருக்கு வயசு பதினோரு வயசாக பதினைந்தாவது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் கியூகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் வந்து பதினஞ்சு வயசில் வந்து பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருனா தம் கவிதைகளை எழுதி அனுப்பியிருக்காரு விக்டர் கியூகோ அடுத்தது பதினாறாவது வயதில் தமது தந்தையின் போர் படையில் போர் தளபதியானார் யார் அப்படின்னா மாவீரர் அலெக்சாண்டர் தான் வந்து தன்னோட பதினாறாவது வயசுலேயே தந்தையோட போர் படையில் தளபதியாக வந்து இருந்திருக்காரு அடுத்த பதினேழாவது வயசுலேயே வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியலாளர் யார் அப்படின்னா கலிலியோ இவங்க எல்லாமே வந்து சாதனை சாதனை படைத்தவங்க பத்து வயசுன்றது அப்போ வந்து வள்ளலாருக்கும் இருக்கட்டும் இல்லை பதினோரு வயசுன்றது பாரதியாருக்கும் இருக்கட்டும் இல்லை பதினஞ்சு வயசுன்றது விக்டர் கியூகோக்கும் இருக்கட்டும் அது வந்து ஒரு இயல்பான ஒரு வயசு தான் அந்த வயசுலேயே இவங்க எல்லாருமே வந்து சாதனை தான் வந்து படைச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினேழாவது வயசு கலிலியோ பதினாறாவது வயசு மாவேண்டர் அலெக்சாண்டர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது வயசு விக்டர் கியூகோ அதுக்கப்புறம் பதினொன்றாவது வயசில் பாரதியார் பத்தாவது வயசுக்குள்ளவே வந்து சொற்பொழிவாற்றும் அந்த திறன் பெற்றவர் வள்ளலார் அடுத்து பாருங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதான் அதோட சிறப்பே என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் அஞ்சு கருத்து இடம்பெற்றிருக்கு எப்படி அந்த அஞ்சு சிறிய வேர்கள் வந்து உடல் நோயை போக்குதோ அது போல் அந்த ஒவ்வொரு பாடலில் இருக்கிற அந்த அஞ்சு கருத்தும் மக்களோட அறியாமையை போக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் சிறுபஞ்சம் மூலத்தோட சிறப்பு ஒரு பாடலில் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன அதாவது இந்த சிறுபஞ்சம் மூலம் அதில் வந்து மூன்று பாடலில் ஒரு ஒரு பாடலில் மூன்றும் இன்னொரு பாடலில் ஆறு கருத்துக்களை ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதோடு வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது சிறுபஞ்சம் மூலம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஒரு டாபிக் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்காதவங்க கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து இருக்குது குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக தமிழ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து இன்னும் நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ